சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாள் அந்த வழியாகும் பத்திரிகைகளின் முக்கியம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தோன்றாமை கவலைக்குரியது அமைச்சர் பத்ரென நாடாளுமன்றில் வெளிப்படை பேச்சு இனவாதமற்ற சமூகத்தை தோற்றுவிக்க வேண்டுமாயின் குறைந்தபட்சம் பிரதமர் பதவிக்கு தமிழ் முஸ்லீம் சமூகத்தினர் தெரிவு செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மனநிலை காணப்பட வேண்டும் இருப்பினும் அந்த மனநிலை இதுவரை தோற்றம் பெறவில்லை இவ்வாறு பெருந்தோட்டத்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதியின் சிம்மாசன உரை மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றியிலேயே அவர் மேற்கொண்டுவாறு கூறினார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமர்ந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர் ஒருவரை பிரதமராக்குங்கள் பெரமுன எம்பி கோரிக்கை அமைச்சரவையை வரையறுத்து பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை தமிழர் முஸ்லிம்கள் இடையே பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் இலங்கை தொடர்பில் சர்வதேசத்துக்கு சிறந்த செய்தியை கொண்டு செல்ல முடியும் என்று பொதுஜன பிரமணவின் டலஸ் அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரோ தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரை மீதான மூன்றாம் நாள் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாங்கள் சாக முன்னர் நீதியை வழங்குங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகள் கண்ணீருடன் ஐநாவுக்கு மனு எமது வாழ்நாள் முடிவதற்கு முன்னர் நீதியின் தீர்ப்பை காண விரும்புகின்றோம் ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ராஜபக்ச உட்பட எம் மீதான இன அழிப்புக்கு காரணமான அனைவரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு ஐநாவுக்கு கையளிக்கப்பட்டுள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலிந்து காணாமலாக்கப்பட்டோரை தேடும் உறவுகள் முன்னெடுத்து வரும் போராட்டம் இரண்டாயிரம் நாட்களை எட்டியுள்ளதை நினைவு கூறும் வகையில் வடக்கு மற்றும் கிழங்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளின் சங்கத்தால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக நேற்று மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அங்கிருந்து கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை உறவுகள் பேரணியாக சென்றனர் பேரணி முடிவில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த மனுவில் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆரம்பத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் நீதியை எதிர்பார்த்த போதும் அதை நிறைவேற்றாது எம்மை ஏமாற்றியது இதன் காரணமாகவும் சிறில் சிறிலங்காவின் நீதித்துறையின் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம் தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என்ற இனத்துவச அணுகுமுறை காரணமாகவும் சிறிலங்கா அரசிடம் நீதி கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து தினம் மட்டுமே நீதி கேட்டு போராடி வருகின்றோம் எம்முடன் போராட்டத்தில் இணைந்திருந்த நூற்றி முப்பத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர் தமது பிள்ளைகளின் நிலை அறியாமலும் நீதி கிடைக்காமலும் இறந்து விட்டனர் நாமும் எமது பயோதிப காலத்தில் நோய்வாய்ப்பட்டு உடல் இயலாத நிலையிலும் சர்வதேசத்தில் நம்பிக்கை வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் இறுதிக்கட்ட போரில் கொடூரங்களை புரிந்த சிங்கள அரசுக்கு ஐநா மனித உரிமைகள் சபையின் தீர்மானம் முப்பது ஒன்றின்படி பொறுப்பு கால அவகாசத்தை நீடித்ததன் மூலம் காலம் இழுத்தடிக்கப்பட்டது இறுதியில் சிறிலங்கா அரசாங்கமானது தன்னிச்சையாகவே அனுசரணையிலிருந்து விலகி கொண்டது சிறிலங்கா அரசு பொறுப்பு கூறும் என்று வீணாக எதிர்பார்த்து காலத்தை மேலும் கடத்தாது தமிழருக்கு இழைத்த அனைத்து குற்றங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதுவே ஐநா உட்பட சர்வதேசம் இறந்த பெற்றோருக்கும் வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பயோதிப எமக்கும் செய்யக்கூடிய நீதியாகும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊடகவியலாளர் என்ற போர்வையில் போராட்டத்தை திசை திருப்ப முயன்றவர்கள் வெளியேற்றம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உள்நாட்டு விசாரணையே தேவை என்ற குரல் பதவியை வழங்குமாறு கோரிய இருவர் போராட்ட களத்தில் வெளியேற்றப்பட்டனர் தம்மை ஊடகவியலாளர் என்று அடையாளப்படுத்திய இருவர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவினர்களிடம் சென்று உள்நாட்டு விசாரணையை தேவை என்று சாரப்பட்ட குரல் பதவியை வழங்குமாறு கோரியுள்ளனர் தமது போராட்டத்தின் இலக்கையே குறித்த நபர்கள் திசை திருப்ப முயன்றமை தொடர்பில் கோபமடைந்த காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகள் அவர்களை போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றினர் ஊடவியலாளர்கள் என்று குறித்த நபர்கள் தம்மை அறிமுகப்படுத்திய போதும் இதுவரை அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊடக களப்பணியில் ஈடுபட்டமையை தாங்கள் அறிய முடியவில்லை என்று உள்ளூர் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளனர் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்றில் நேற்று கூட்டமைப்பு போராட்டம் மூடி மறைக்க நேரலை ஒலிபரப்பில் முயற்சி வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளின் போராட்டம் இரண்டாயிரம் நாளை நேற்று எட்டியுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று பதாகைகள் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் சபையில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் லிங்கம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளது போராட்டம் இரண்டாயிரம் நாளை எட்டியுள்ளதை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் குறித்த சந்தர்ப்பத்தில் சபையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதாகிகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் இதன்போது நேரலை ஒளிபரப்பு சபாநாயகரை நோக்கி மாற்றப்பட்ட நிலையில் அது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோக சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியல் தீர்வை முன்வையுங்கள் சர்வ நாம் ஆதரிக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு சவால் சர்வயிற்சி அரசாங்கம் என்ற வேளையில் கண்ணை மூடிக்கொண்டு சிக்குவதற்கு நாம் தயாரில்லை அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டால் மாத்திரம் சர்வயிற்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கலாம் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ஆட்சியில் பதிமூன்று பிளஸ் என கூறப்பட்டாலும் எதுவும் நடக்கவில்லை நல்லாட்சியின் போதும் அரசியல் தீர்வு குறித்து பல சுற்று பேச்சுக்களை நடத்தியிருந்தோம் ஆனால் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்கவும் எம்மை கூட்டாக ஏமாற்றினார் எனவே கண்ணை மூடிக்கொண்டு சர்வெட்சி அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கு தயாரில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் அங்கம் வகித்தனர் அந்த எண்ணிக்கை தற்போது பத்தாக குறைந்துள்ளது தமிழ் மக்களிடமிருந்து எம்மை அந்நியப்படுத்தும் சகுனியாட்டம் இனியும் எடுபடாது அவ்வாறான முயற்சி முன்னெடுக்கப்பட்டாலும் ஏமாற நாம் தயாராக இல்லை தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சீனா கப்பல் வருவதற்கு இலங்கை அரசு அனுமதி சீனாவின் உளவு கப்பல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைவதற்கான அனுமதி இலங்கை அரசாங்கத்தால் நேற்று வழங்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் நேற்று முன்தினம் இலங்கையை வந்தடையும் வகையில் பயணத்தை திட்டமிட்டிருந்தது தற்போது அது ஐந்து நாட்கள் தாமதப்பட்டு எதிர்வெறும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையை வந்தடைய உள்ளது என்பவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனா தயாரித்த பாக் போர்க்கப்பல் கொழும்புக்கு வந்தது சீனா தயாரிப்பான பாகிஸ்தான் போர்க்கப்பல் தைமூர் கொழும்பு துறைமுகத்தை நேற்று காலை திட்டமிட்டபடி வந்தடைந்தது இந்த போர்க்கப்பல் அதிநவீன ஆயுதங்கள் சென்சார் கருவிகள் மற்றும் லேசர் உதவியுடன் இயங்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டதாகும் இது மலேசியா மற்றும் கம்போடியா நாடுகளில் போர்க்கப்பல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது இந்நிலையில் சொந்த நாட்டுக்கு திரும்பும் அந்த கப்பலை நிறுத்தி வைக்க பங்களாதேஷிடம் பாகிஸ்தான் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் பங்களாதேஷ் அந்த கப்பலுக்கு அனுமதி மறுத்த நிலையில் அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்த இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது நாளை மறுதினம் திங்கட்கிழமை பாகிஸ்தான் நோக்கி கப்பல் புறப்படும் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ளொொரு முக்கிய செய்தியாக வெளியே வரக்கூடாது ஹோட்டல் அறைக்குள்ளேயே முடக்கப்பட்ட கோத்தபாய முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாய்லாந்தின் தலைநகர் வாங்கோக்கில் மையப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் தங்கியுள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹோட்டல் அறைக்குள்ளேயே இருக்குமாறு அவரை போலீசார் அறிவித்து அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கோத்தபாயவின் பதவி விலைகளை சாதகமாக்கி நீதியை நிலைநாட்டுக ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு ஐந்து தமிழ் கட்சிகள் கூட்டாக கடிதம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இலங்கையிலிருந்து தப்பிச்சென்று வெளிநாடுகளில் தங்கியுள்ளமையால் உலகளாவிய நியாயாதிக்கம் என்ற கோட்பாட்டின் கீழ் நடவடிக்கை எடுப்பது இப்போது மிகவும் பொருத்தமானது அவரது பதவி விலகல் நீதிக்கான புதிய சாத்தியங்களை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு ஐந்து தமிழ் கட்சிகள் கூட்டாக இணைந்து எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளன தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் புலட் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன் இபிஆர்எல்எஃப் தலைவரும் இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சி தலைவர் நான் ஸ்ரீகாந்தா ஆகியோர் இணைந்து இந்த கடிதத்தை கடந்த ஒன்பதாம் தேதி அனுப்பி வைத்துள்ளனர் செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகை மூன்றாம் பகுதியில் அமைந்துள்ள செய்திகளாக நடந்தோம் நடக்கின்றோம் நடப்போம் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தக் கோரியும் நீதியை வலியுறுத்தியும் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று நேற்று இரண்டாயிரம் நாட்களை நிறைவு செய்து இதை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற பேரணியில் என்றவாறாக அந்த பேரணி தொடர்பான புகைப்படங்களை தாங்கியவாறாக மூன்றாம் பக்கம் காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாற்பத்தாறு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய பணிகள் ஆரம்பம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு சிறிய குற்றங்களுக்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தாறு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த சிறை கைதிகள் தொடர்பாக முன்னாள் பிரதமர் நீதியரசர் அசோக டி சில்வாவின் அறிக்கை கிடைக்கும் வரை காத்திருப்பதாக அமைச்சர் தன்னிடம் கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தொடர்பில் இலங்கை சம்பந்தமாக வெளியிடப்பட உள்ள அறிக்கை மிகவும் பாரதூனமான ஒன்று அந்த அறிக்கை வெளியிடப்படும் முன்னர் ஜனா ஜனாதிபதி ரணில் விக்ரம் நான் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் எனவும் நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அவசர கால சட்டத்தை இடைநிறுத்த நீதிமன்றம் மறுப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் அவசர கால சட்டம் விதிக்கப்பட்டதால் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மூடப்படுவதாக உத்தரவிடக் கூறி தாக்கல் செய்யப்பட்ட மூன்று அடிப்படை உரிமை மனுக்களை முன்கொண்டு செல்ல உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது எவ்வாறாயினும் அவசர கால சட்டத்தை இடைநிறுத்துவதற்கான இடைக்கால உத்தரவு எதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் பிறப்பிக்கப்படாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தபால் கட்டணம் அதிகரிப்பு வர்த்தமானி வெளியானது இலங்கையில் திருத்தப்பட்ட தபால் கட்டணங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்தபட்ச தபால் கட்டணம் ரூபாய் பதினைந்திலிருந்து ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீன கப்பல் விவகாரம் இலங்கைக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்கவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிப்பு சீன கப்பலான ஜுவான் வாங் ஐந்து தொடர்பாக இலங்கைக்கு இந்தியா அழுக்க அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படும் அறிக்கைகளை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்கி திட்டவட்டமாக நிராகரித்தார் அமைச்சினால் நடத்தப்பட்ட வாராந்த உடவியலாளர் சந்திப்பின் போது பேசிய பேச்சாளர் இலங்கையின் இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அது சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் வலியுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பலமுடி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போர்க்குற்றவாளியான கோட்டாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தாய்லாந்து சட்டமா அதிபரிடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்குற்றவாளியாக கருதப்படும் கோட்டபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு தாய்லாந்து அரசிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தொன்னூறு நாட்கள் வதிவிட அனுமதி பெற்று நேற்று முன்தினம் கோட்டபாய தாய்லாந்து சென்றுள்ளார் இந்நிலையிலேயே தாய்லாந்து சட்டமா அதிபரிடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது இலங்கையில் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மக்கள் குரட்சி அடைத்து நாட்டை விட்டு நாடு தப்பிச் சென்ற கோட்டபாய மாலைதீவில் தஞ்சம் தஞ்சமடைந்தார் அதன் பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றிருந்தார் அவ்வாறான நிலையில் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோட்டபாயவை கைது செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பலனடி பலனளிக்காத நிலையில் தாய்லாந்து அரசாங்கத்திடமும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐஸ்கிரீம் ஜோக்கெட் இறைச்சி என்பவற்றின் விலைகள் அதிகரிப்பு பட்டியல் வைத்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என அகில இலங்கை சிற்றுட்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜோக்கெட் ஐஸ்கிரீம் மற்றும் உரைச்சிவைகள் என்பவற்றின் விலைகள் உயர்வடையும் என சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீன கப்பல் விவகாரத்தில் உடனடி ராஜதந்திர தலையீடு அவசியம் தயான் ஜெயதலுக்கு சுட்டிக்காட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சீனாவின் ஜுவான் வாங் ஐந்து கப்பல் இலங்கை வந்தட இலங்கை பயணம் தொடர்பில் உடனடியாக உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகள் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரியான கலாநிதி தயான் ஜெயதலுக்கு தெரிவித்துள்ளார் அது வெளிவாக அமைச்சர் ஊடாகவோ அல்லது ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி ஒருவர் ஊடாகவோ அல்லது பிரதமரின் தலையீடாகவோ இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விட குறித்த விசேட பிரதிநிதி உடனடியாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சென்று இருதரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடைநிலை தீர்வுக்கு வருவது அவசியமானதாகும் எனவும் கலாநிதி தயான் ஜெய்திலக வலியுறுத்தியுள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பலமுறி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குழல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குழல் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக ராஜபக்ஷகளுடன் இருப்போம் பகு விரைவில் ராஜபக்சகளுடன் மீண்டெழுப்போம் மஹிந்த மீது நாட்டு மக்களுக்கு இன்றும் நன்மதிப்பு உள்ளது போராட்டத்தின் உண்மைத்தன்மை வெளிப்பட்டு வருகிறது முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன கூறுகிறார் மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியிலிருந்து விலகுவது பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது காளிமுகத்திடர் போராட்டத்தில் கோஹோம் கோத்தா என குறிப்பிடப்படுகின்றதே தவிர மகிந்தவை வீட்டுக்கு செல்லுமாறு குறிப்பிடப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சவிடம் குறிப்பிட்டோம் மஹிந்த ராஜபக்ச மீது நாட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்று நன்மதிப்பு உள்ளது நாம் என்றும் ராஜபக்ச கோடன் இருப்போம் வகு விரைவில் ராஜபக்ச கோடன் மூண்டழுவோம் என முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பிரமண எம்பியுமான ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் சிம்மாசன உரை மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நூற்றி இருபத்தொரு உறவுகளின் மேனனமும் அரசின் ஒரு படுகொலைதான் பன்னி மாவட்ட எம்பி வினோ குற்றச்சாட்டு காணாமல் போன தமது உறவுகளுக்காக போராடிய உறவுகளில் நூற்றி இருபத்தோரு பேர் இதுவரையில் மரணித்துள்ளனர் இது சாதாரண மரணம் அல்ல இதுவும் ஒரு படுகொலைதான் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் பென்னி மாவட்ட எம்பியான வினோ நோகாதரலிங்கம் குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் சிம்மாசன உரை மீதான மூன்றாம் நாள் விதத்தில் உரையாற்றியிலேயே இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் குறிப்பிடுகையில் காணாமல் போன தமது உறவுகளுக்காக இரண்டாயிரம் நாட்களை கடந்து அவர்களின் உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றனர் இன்று வெள்ளிக்கிழமை கிளிநொச்சியில் வடகிழக்கின் எட்டு மாவட்டங்களையும் சேர்ந்த மக்களும் இணைந்து இந்த இரண்டாயிரமாவது நாளை போராட்டத்தினூடாக முன்னெடுத்து செல்கின்றனர் நாம் இங்கு பதாய்களுடன் எழுந்தவுடன் ஒதி ஒளிப்பதிவு நிறுத்தப்படுகின்றது நாங்கள் பதாகைகள் பிடித்தால் நீங்கள் உடனடியாக இது புலிகளுக்கான அஞ்சலி என பிரச்சாரம் செய்கின்றீர்கள் சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவது மட்டுமன்றி அவர்களின் பிரதிநிதிகளும் கூட பாராளுமன்றத்தில் ஒடுக்கப்படுகின்றனர் அவர்கள் தமது பேச்சு சுதந்திரத்திலிருந்தும் கருத்து சுதந்திரத்திலிருந்தும் மறக்கப்படுகின்றார்கள் தடுக்கப்படுகின்றார்கள் இதற்கு எமக்கான நீதி வேணும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உயர்தர பரீட்சைக்கு தோற்று எண்பது சதவீத வருகை அவசியமில்லை கல்வி அமைச்சு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான எண்பது சதவீத வருகையை கருத்தில் கொள்ள வேண்டாம் என கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது உயிர்தர மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வட்டியில்லா கடன் திட்டத்தை மேலும் நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற அமைச்சர்களாக முப்பது முதல் நாற்பது பேர் கடுமையாக எதிர்க்கும் எதிர்கட்சி சர்வயிற்சி அரசாங்கம் என்ற பெயரில் மீண்டும் பழைய குழுக்களையே இணைத்துக் கொண்டு அமைச்சுக்களின் எண்ணிக்கையை முப்பது முதல் நாற்பதாக அதிகரித்து அரசாங்கத்தை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்த நேரத்தில் இவ்வாறு திட்டமிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரம் கொள்கை விளக்க உரை மீதான மூன்றாம் நாள் சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முதற் அமைந்துள்ள இந்த அரசிலும் ஊழல் மோசடி தப்பியோடியவர்கள் மீண்டும் பெற முயற்சி தற்போதைய அரசாங்கத்திலும் ஊழல் மோசடிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இதேபோல அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் எழுச்சி உருவான போது தப்பியோடியவர்கள் இப்போது நாங்கள் மீண்டும் பெறுவோம் என்று மக்களுக்கு சவால் விடுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரை மீதான மூன்றாம் நாள் சபை ஒத்திவைப்பு வலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படை முயற்சியோடு நேந்திருங்கள் நன்றி வணக்கம்